கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கானை ஆக்கிரமித்து இருக்கும் அமெரிக்கா தனது படைகளை திரும்ப பெறுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளில் நோட்டோ தங்கள் படைகளை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளனர். ஆப்கானை ஆக்கிரமித்து கொண்டுள்ள 9,500 படை வீரர்களை 2,500 பேர் அமெரிக்காவையும் மீதம் 7,500 பேர் அதன் நோட்டோ கூட்டணி நாடுகளையும் சேர்ந்தவையாகும். மே 1 தொடங்கி செப்டம்பர் 11 இரட்டை கோபுர தாக்குதலில் 20 ஆண்டு படிப்படியாக படையை திரும்ப பெறப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதனை விளக்கியுள்ளார். 2001 செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையம் பெண்டகன் ஆகியவை அல்கொய்தா பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டதை முகாந்திரமாக கொண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் புஷ் ஆப்கான் மீது போர் பிரகடனம் செய்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிராக உலகப் போர் என்றும் இந்த 100வது ஆண்டின் 1,000வது ஆண்டின் முதல் போர் என்றும் அவரால் அறிவிக்கப்பட்ட அமெரிக்க வரலாற்றின் நீண்ட போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக பைடன் அவரது ஏகாதிபதியாக கூட்டாளிகளுக்கு பெருமைப்பட்டுக் கொள்கிறார். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் ஒபாமா பைடனின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளார். ஆப்கான் போரை நடத்தும் 4வது அதிபர் நான். 5வதாக ஒரு அதிபரின் கையில் அதை ஒப்படைக்க மாட்டேன். அமெரிக்கா படைகள் தங்கள் தாயகம் திரும்ப வேண்டும் காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் படைகளை தான் பெருமையுடன் குறிப்பிடுகிறார் பைடன். பைடனின் இந்த அறிவிப்பை மத்திய ஆசிய பகுதிகளில் அமெரிக்காவின் நகர்வுகளையும் புரிந்து கொள்ள ஆப்கான் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்பது நமக்கு அவசியமாகும். நாட்டை உலுக்கும் போராட்டங்கள், மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள், திடீரென தாக்கி உருக்குலைக்கும் பேரிடர்கள், தினம் தினம் மாறும் அரசியல் நிகழ்வுகள், How dare you? எங்கு தொடங்கியது, எங்கு முடிந்தது? கவர் ஸ்டோரி, இது மக்களின் எழுதுகோள். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இந்த பூமி பல்வேறு வரலாறுகளை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வரலாற்றை உருவாக்கிய மனிதர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை நாயகர்களை வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சி இவர் யார், வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.